வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். அடிப்படை தமிழ் பாடம் 8. இந்த லெசனில் நாம் தமிழ் எழுத்துக்கள் பாடம் 3.4 ஆவரிசை எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் மாற்றி மாற்றி காமிச்சா கூட நீங்கள் சரியாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, சொல்லவும் போகிறீங்க, ஓகேவா? அதனால் நான் சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியே சொல்லணும், ஓகேவா? இங்கே இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே பாருங்கள், ஏற்கனவே தெரிஞ்ச எழுத்துக்கள் தான், ஓகேவா? ஆவரிசை எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். அப்போது இதெல்லாம் ஆவரிசை எழுத்துக்கள், மேலே புள்ளி இருந்தால் அது மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. இப்போ இந்த மாதிரி மிக்ஸாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, சரியாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஒரு தடவை சொல்கிறேன், எல்லோரும் பொறுமையாக கவனிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி சொல்லணும், சரியா? எல்லாருமே கவனிங்க. இந்த எழுத்து தா, இது ரா. நான் கசர நகத்துற அதோட சவுண்டை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன், இர், இக், ரா, பா, ஞா, இச், இல், இன், இர், யா, நா, இவ், சா, இத், வா, ரா, இழ், இஞ்ச், இப், நா, ஈ, கா, லா, இல், இங், நா, டா, மா, இந்த், ங்கா, இட், லா, இம். அப்போது இந்த மாதிரி ஆவரிசை எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் கலந்துருந்தால் கூட ஒரு ஒரு எழுத்து நீங்கள் சரியாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும், சரியா? ரைட். இப்போ விவான் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி சொல்கிறீங்கன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ விவான் சொல்லுவாங்க, எல்லாருமே கவனிங்க. ஆ, படிங்க விவான். மேல புள்ளி இருந்தா எஸ். ஓகே. 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 இஞ்ச். ஆம். இப். ஓகே. நா. ஓகே. ஈ. கா. ஓகே. லா. ஓகே. ஆம். ஓகே. ஆம். ஓகே. ஓகே விவான், அருமையாக படிச்சிட்டீங்க, கவனிச்சிங்களா? இதே மாதிரி தான் எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்ல போறீங்க. இருங்க, நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு இதை போட்டோ எடுத்து அனுப்புறேன், வாய்ஸ் மெசேஜும் அனுப்புறேன், நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக. நீங்கள் எல்லோரும் முதல்ல என்ன பண்ணணும்னா, ஸ்லோவாக ஒரு ஒரு எழுத்தாக புரிஞ்சிக்கிட்டு சொல்லணும், ஓகேவா? முதல்ல நான் ஸ்லோவாக சொல்கிறேன், அது கூட கேட்டு கேட்டு நீங்களும் படிக்கணும், ஓகேவா? நான் ஒரு தடவை சொல்லுவேன், உங்களுக்கான டைமை கொடுப்பேன், நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைமிங்கில் அதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ என் ஸ்பீடுக்கு நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணிங்கனாலே அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். தா, ரா, இன்,
இர் இக் ரா ப ஞ இச் இல் இன் இர் ய ந இவ் ச இத் வ ர இழ் இஞ்ச் இப் ந ஈ க ல இல் இங் ந ட ம இந்த் ங இட் ல இம். ஓகேம்மா, இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ஸ் மெசேஜ். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் என்ன படிக்கணும்னா வேகமாக படிக்க முடியும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி சொல்லணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வேகம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். த ர இன் இர் இக் ர ப ஞ இச் இல் இன் இர் ய ந இவ் ச இத் வ ர இழ் இஞ்ச் இப் ந ஈ க ல இல் இங் ந ட ம இந்த் ங இட் ல இம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், வேகமாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கோங்க, நாம் கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேம்மா, ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நான் வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதை பிளே பண்ணுவேன், நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் எதை சொல்கிறீங்களோ அது கசரை நகர்த்திக்கிட்டே வருவோம். சரியா, ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேம்மா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என் கூட சேர்ந்து விவான் மட்டும் படிப்பாங்க. ஒரே நிமிஷம். ஓகே விவான், நீங்கள் மட்டும் அன்மியூட் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவனிங்க. நான் எப்படி சொல்கிறேன், விவான் என் கூட எப்படி சொல்கிறாங்கன்றத கவனிங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, இப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். விவான் ரெடியாக இருக்கீங்களா? ஆமா. ஓகே ரெடி ஸ்டார்ட். இஞ்ச் இப் நா நா
இல் இங் இங் நா நா டா டா மா மா இந்த இங் நா நா இட் இட் லா லா இம் இம் சூப்பர் விவான், அருமையாக படிச்சிட்டீங்க, வெரி குட். கவனிச்சிங்களா? நான் சொல்கிறத கேட்டு கேட்டு விவான் எப்படி படித்தாங்க, அழகாக படித்தாங்க. ஓகே, இப்போ கிருத்திகா நீங்கள் என் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? தயாராக இருக்கீங்களா? நான் சொல்கிறத கேட்கணும், அந்த எழுத்தை பார்த்து சத்தமாக சொல்லணும், சரியா? ஓகேம்மா, ரெடி ஸ்டார்ட். சூப்பர் கிருத்திகா, அருமையா படிச்சிட்டீங்க. கிருத்திகா நீங்களே இப்ப சொல்லுங்க பாக்கலாம் லைனா. மேல புள்ளி இருந்தா ஓகே, புள்ளி இருக்கு. ஆ மேல புள்ளி இருக்கு, சூப்பர். ஆ இல்ல, புள்ளி இல்லாம இருக்கு. ஆ இது இல் ஆம் இஞ்சி இப்பு நா ஈ கா ரா இல் இங்கு நா இல்ல, புள்ளி இல்லாம இருக்கு இல்லையா? அப்ப ஆ எஸ் மா இந்து மா இத்து லா இம்மா. சூப்பர் கிருத்திகா, வெரி குட், அருமையா படிச்சிட்டீங்க. இப்போ எல்லாருமே அன்மியூட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்கிறேன் இல்லையா, அந்த வாய்ஸை கேட்டு ஃபாஸ்டா சொல்றதுக்கு ட்ரை பண்றீங்களா? ஓகேவா, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன் இல்லையா, அந்த வாய்ஸ் மெசேஜை போடுறேன், அந்த வாய்ஸ் மெசேஜோடு யாரால் சொல்ல முடியுதுன்னு பார்க்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ரெடி ஸ்டார்ட். ஓகே ஓகேம்மா, ஆரம்பத்தில் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் படிக்க படிக்க தான் உங்களுக்கு அந்த ஸ்பீட் டெவலப் ஆகும், ஓகேவா? இப்போ விவான், நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக ட்ரை பண்ணுங்க விவான்,
வேகமாக படிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு லெட்டரை பார்க்கணும், அதை பார்த்த உடனே அந்த சவுண்டு வேகமாக நீங்க சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாக. ஆம் சூப்பர் விவான், அருமையாக படிச்சிட்டீங்க விவான், வெரி குட். இந்த மாதிரி என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லா புரியும், வேகமாகவும் படிக்க முடியும். சரியா ட்ரை பண்ணுறீங்களா? ஓகேம்மா.